செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் ஒவ்வொரு துறையிலும் வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிவிப்புகள் மற்றும் அதற்கான நிதி ஆதாரங்கள் குறித்து அனைத்து துறை செயலாளர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தினார். அண்மையில் சட்டப்பேரவையில் வீதியின் 110 கீழ் வெளியிடப்பட்ட அறிவிப்புகள், மானிய கோரிக்கையின் போது அமைச்சர்களால் வெளியிடப்பட்ட அறிவிப்புகள், அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களின் செயல்பாடுகள் ஆகியவை குறித்து முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அரசு வெளியிட்டுள்ள பல்வேறு அறிவிப்புகளை நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் அதிகாரிகளுக்கு உள்ளதாகவும், வாக்குறுதிகளை நிறைவேற்ற அவர்களது ஒத்துழைப்பு அவசியம் என்றும் கூறினார். அறிவிப்புகளை செயல்படுத்தும் போது வழக்குகள் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டியதும் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அடுத்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய இன்னும் 6 மாதங்களே உள்ளதால் அதற்குள் ஏற்கனவே செய்த அறிவிப்புகளை செயல்படுத்த வேகமாகவும் விவேகமாகவும் காரியமாற்ற வேண்டுமென்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். திட்டங்கள் அறிவிப்புகள் குறித்து ஆன்லைன் தகவல் பலகை ஒன்றை ஏற்படுத்தி வாரம் ஒருமுறை அதனை தாம் ஆய்வு செய்ய இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். கால நிர்ணயத்துடன் அனைத்து அறிவிப்புகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துறைகள் அனைத்தும் ஒன்றுபட்டு இயங்கினால்தான் திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்று கூறினார். ஒவ்வொரு துறையும் மேற்கொண்டுள்ள பணிகளின் செயலாக்கம் குறித்து வரும் அக்டோபர் மாதம் மீண்டும் ஆய்வு செய்யப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் இறை அன்பு மற்றும் அனைத்து துறை செயலாளர்கள் கலந்து கொண்டனா்.